இந்தம்மா. போலாமா? போலாம் டாடி. போய் அம்மா படத்துக்கு பாய் சொல்லிட்டு வரியா? ஓகே டாடி. பாய் மம்மி. கொஞ்சம் குணிங்கள சொல்றேன்ல, குணிங்க. மம்மிக்கு பாய் சொல்லிட்டேன். நீ போய் பேக் எடுத்துட்டு வந்துரு. பூஜா, நீ கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பேக்ல எடுத்து வச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க வெண்மதி, சென்னனியை கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு தான் உங்களை எதுவும் செய்ய விடல. எனக்கு தெரியும் சார், நீங்க பண்றதுதான் சரி. போலாமா? சரி, நாங்க போயிட்டு வரோம். என்ன ஜானு, நான் அம்மாக்கு பாய் சொல்ல சொன்னேன், நீ வெண்மதிக்கு பாய் சொல்லிட்டு வர? டாடி, நான் அம்மாவுக்கு பெட்ரூம்லயே பாய் சொல்லிட்டேன், அதான் வெண்மதி அம்மாக்கும் பாய் சொன்னேன். இனிமே அவங்கதானே அம்மா. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்றீங்க, அப்புறம் டைம் கேட்டிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? இல்ல, மறக்கல. சரி, வண்டியில இரு. மாமா, மாமா மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா அவர் பாட்டு போயிட்டாரு. மேகா, நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு இருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுக்குறியா? சரி மாம். ஆமா, ஜோதி எங்க? அதுவும் வராளே. இவனடி கப்பல் கவுந்த மாதிரி இருக்கா? ஏ ஜோதி, என்னாச்சுடி, ஏன் இப்படி இருக்க? அதான் கீர்த்தி சொல்லிட்டால, வெண்மதி கல்யாணத்தை முடிச்சிட்டு உங்க கல்யாணத்தை முடிக்கிறேன்னு. அது முடியணுமேமா, முடியறதுக்குள்ள அண்ணா அவளை பாத்துட்டானா? என்னடி பேசுற நீ? அதான் கீர்த்தி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால, அவங்க எதை பாப்பாங்க? அவங்க கல்யாணத்தை முடிக்க பாப்பாங்களா, இல்ல வெண்மதியும் அண்ணனும் சந்திக்காம தடுக்க பாப்பாங்களா? அவங்களுக்கு என்ன, நாலு கண்ணு நாலு கையா இருக்கு, எல்லாத்தையும் பாத்துக்க. ஏய், அவ எங்கயோ இருக்கா, இவ எங்கயோ இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் எப்படி பாத்துக்குவாங்க? ஐயோ, இப்ப இவங்க எதிர்பாராத விதமா பாத்துக்கிட்ட மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்கன்னா இது முடியறப்ப அதுவும் முடியும் தானே. நீ சும்மா கிடந்து பயந்துகிட்டே இருக்காத. தேடாதவங்க கண்ணிலயே அவ பட்டிருக்கா. கிரிஷ், அப்படியா? இன்னும் அவளை தேடிட்டு தானே இருக்கான். அதுக்கு அவன் சொல்ற காரணம் வேறையா இருந்தாலும் அவன் தேடுறது இன்னும் நிறுத்தலே. இப்ப என்ன தாண்டி பண்ணணும்னு நினைக்கிற? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஆனா என்னமோ பண்ணணும்னு மட்டும் தெரியுது. இதுதான் ஏதாவது சொன்னா அத பண்ணலாம், ஆனா என்னன்னே தெரியலன்னு சொன்னா எப்படி? வெண்மதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு எங்க கல்யாணம் பண்றதுக்கு? முதல்ல எங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு வெண்மதி கல்யாணம் பண்ணலாம்ல, அதுக்கப்புறம் அவளுக்கு எதுக்கு கல்யாணம்? இவ சொல்றதும் சரின்னு எனக்கு படுது. நீ அவ சொல்றது சரிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல, ஆனா கிரிஷ் இன்னும் கல்யாணத்துக்கு தயாராகலையே, அதுக்கு என்ன பண்றது? உன்னை விட நான் வேகமானவன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா உங்க அண்ணன் இன்னும் அரை மனசோட தான் இருக்கான், புடி கொடுக்கவே மாட்டேங்கிறான். வெண்மதி இருக்காளா இல்லையா, கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு தெரியற வரைக்கும் அவன் எதுக்கும் ஒத்துக்க மாட்டான்.
இப்போ அவ இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவ கிடைக்க மாட்டான்னு நாம அவனுக்கு காட்டணும் தான். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அத புரிஞ்சுக்காம உன்னை பத்தி மட்டும் யோசிக்காத ஜோதி. நான் அவளை கண்டுபிடிச்சது கடவுள் செயல்னா, அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ சாப்டருக்கு ஒரு எண்டு கார்டு போட வேண்டியது மனித செயல். அத பண்ண போற மனுஷன் நான். அதனால யாரும் கவலைப்படாம உங்க வேலைய பாருங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் கிருஷ்ண கூட்டிட்டு போய் வெண்மதிய இன்னொருத்தரோட பொண்டாட்டியா காட்டலாம். ஹலோ, யாரு? ஹலோ டாடி. ஜனனி? டாடி, நான் தான் டாடி. ஜானு, யார் நம்பர் இது? நீ ஸ்கூல்ல தானே இருக்க? இல்ல டாடி, நான் லஞ்ச் அவர்ஸ்ல என் ஃப்ரெண்ட் சரண்யா கூட அவ வீட்டுக்கு வந்தேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க அவங்க வீட்டுல? நீ எதுக்காக அங்க போன முதல்ல சொல்லு. ஐயோ டாடி, நான் இன்னும் அவங்க வீட்டுக்கும் போல. என்ன சொல்ற ஜானு, இப்பதான் போனேன்னு சொல்ற, இப்ப என்னமோ போகலன்னு சொல்ற, என்ன சொல்லிட்டு இருக்க? டாடி, நான் அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஆனா போற வழியில நாங்க ரெண்டு பேரும் வழிய மறந்துட்டோம், எங்கெங்கயோ போயிட்டோம். திரும்ப ஸ்கூலுக்கு போறது கூட எங்களுக்கு வழி தெரியல. சரி சரி, ஓகே ஓகே, கூல் கூல், அடாத. ஓகே, டாடி வந்து உன்ன கூட்டிட்டு போற, சரியா? நீ இப்ப எங்க நின்னுக்கிட்டு இருக்கன்னு மட்டும் சொல்லு, நான் அங்க வரேன். எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல டாடி. ஜனனி, இங்க பாரு, அழக்கூடாது. ஓகே, இங்க பாரு, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க டாடி. இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, முதல்ல நீ பதட்டப்படுறத நிறுத்து. முதல்ல உன்னை சுத்தி என்ன இருக்குங்கிறத பாரு. அங்க ஏதாவது கடை போர்டு, ஏதாவது சைன் போர்டு, அப்புறம் ரோட் சைன் ஏதாவது இருக்கான்னு பாரு. ஆமா இருக்கு டாடி. அதுல ஏதோ மெயின் ரோட்னு போட்டுருக்கு டாடி. ஓகே, எந்த மெயின் ரோடு? அதுல திருப்பதி நகர் மெயின் ரோட்னு போட்டுருக்கு டாடி. ஏரியா ஏரியா பேர் ஏதாவது இருக்கா? வனசரவாக்கம்னு இருக்கு டாடி. சீக்கிரமா. ஓகே ஓகே ஓகேமா, நான் வந்துறேன். ஓகே சூப்பர், அது போதும். நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். பிரேவர், நீ எதுக்கும் பயப்படாத. ஓகே, ஆனா இந்த போன். ஹலோ, இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிருக்காள். எப்படா அப்படியே ஜனனி வயசுல பேசுன? ஆமாண்ணே, அதனாலதான் பேசினேன். அவன் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா அவன் உயிரை கொடுக்க கூட தயாரா இருப்பான். அதான் உயிரை கொடுக்க வாடான்னு கூப்பிட்டேன். போதும், அவன் உயிரோட இருந்தது போதும். எங்கடா அவனுங்க? ஆ, இதோ அங்கதான் நிக்கிறானுங்க. டேய் வாடா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அவன் வந்துடும். அடுத்த 5 நிமிஷத்துல அவன் போயிடணும். டேய் சார், போயிடணும்னு சொன்னா வீட்டுக்கு இல்லடா, காட்டுக்கு, சுடுகாட்டுக்கு. பாவம் பரிதாபம் எதுவும் பார்க்கக்கூடாது. அப்படி நீங்க பார்த்தா அப்புறம் உங்களுக்கு நான் பாவம் பரிதாபம் பார்க்க மாட்டேன். போறீங்க, அவன் கதையை முடிக்கிறீங்க, அப்படியே போயிட்டே இருக்கீங்க. நாங்க ஏன் சார் பாவம்லாம் பார்க்க போறோம் சார்? பாவம்லாம் பார்த்தா தொழிலே பண்ண முடியாது சார். பண்ண இன்னும் ரெண்டு பேரை கூட்டு வந்துருக்கலாம்ல. நான் பணம் தரணும் நான் சொன்னேன், எனக்கு தேவை வேலை, அது நல்லபடியாக முடியணும். ஏன் சார், நீங்கள் ஒருத்தன்னு சொல்லிட்டீங்க, ஒருத்தனை போட்டு தள்ள 10 பேர் எதுக்கு சார்? ஒண்டி கொண்டியே போதும் சார், சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் சார் இவங்க. உங்கள் வீர பிரதாபங்களெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், போய் ரெடியாக நில்லுங்க. சரிங்க சார். அண்ணா, நாம் என்ன பண்ணுறது, கிளம்பலாமா? இல்லைடா, காருக்குள்ளே இருந்து அவன் உயிரை விடுற கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு போலண்டா. இந்த கார் நம்பர் பிளேட் தான் கழட்டிட்டோம்ல. சரிண்ணா, பிரச்சனை இல்லை. சரி சரி. அண்ணா,
வந்துட்டான. அவன் யாருக்கு போன் பண்றான்? போலீஸ்காருக்குமோ? அண்ணா, அவன் என்ன தானே போன் அடிக்கிறான்? உனக்கு ஏன் போன் பண்றான் அண்ணா? எனக்குண்ணா, எனக்கு இல்லைண்ணா, ஜனனிக்கு. ஜனனி வச்சுட்டு இருக்க போனு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஜானு, நீ எங்க இருக்க? இங்கேதான் இருக்கேன் டாடி. அதான் எங்க? நீ சொன்ன இடத்துல தான் நான் நிக்கிறேன் ஜனனி. நீ எங்க இருக்கன்னு தெரியல. ஓரமா எங்கேயாச்சும் நின்றுட்டு இருக்கியா? கொஞ்சம் ரோட்டுக்கு வந்து எட்டி பாரு ஜனனி. நானே வரேன் டாடி. வந்துட்டியா ஜனனி? வந்துட்டான். நீ உன் பொண்ணுக்காக காத்திருக்க, நாங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஜனனி, நீ வராத அங்கே இரு. டேய் முட்டாள், உன் பொண்ணு ஸ்கூல்ல இருக்காடா, அவ அப்புறம் எங்க வருவா? மீனை பிடிக்கிறதுக்கு மண்புழு மாதிரி உன்னை பிடிக்கிறதுக்கு உன் பொண்ணோட குரல். ஹலோ ஜனனி, யாரா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? யமன்டா. என்னடா அவனுங்க, அவன் வேலையை முடிக்கிறத விட்டுட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அண்ணா, சொல்றதுக்கு முன்னாடி சாவ போறங்கிட்ட அவனுங்க எப்படிப்பட்டவனு சொல்லிட்டு தான் அவனுங்க வேலையை ஆரம்பிப்பானுங்க. பொறுத்து இருந்து பாருங்க. அங்க பாருங்க, உயிரை எடுக்க போற மூணு எமண்டா. இவனிக்கு நம்ம வீட்டுக்கு தேடி வந்தவன் தானே? அவனே தானே? அவனுங்க மாட்டிக்கிட்டா, நாமளும் மாட்டிப்போண்டா. உடனே புரியலண்ணே, அன்னைக்கு வந்தவன் இன்னைக்கு வந்திருக்கான், அவன் யாருன்னே தெரியலண்ணே. வாங்கடா, வாங்கடா சொல்றல. என்னது வாட்சு? சார், என்னச்சு, யார் அவனுங்களா? தெரியல. சரி சரி, பேசுறா, நீ வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போ. சாரி, பாத்து பாத்து.
பாத்து. வாங்க கிரிஷ், இதுதான் என்னோட வீடு. உள்ள போ வாங்க. ஒரு நிமிஷம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிய வேணா? ஆ, தலையில் எவ்வளோ பெரிய கட்டை போட்டுட்டு தெரிய வேணான்னு சொன்னா எப்படிங்க? இல்லை, தெரிய வேணானா என்னை ஆளுங்க வந்து அடிச்சது தெரிய வேணான்னு சொன்னேன். அது சைட்டில் நான் விசிட் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு கல் தவறி வந்து அடிபட்டதுன்னு சொல்லுங்க போதும். ஏன் அப்படி பயப்படுறீங்க? நடந்தது கேட்டால் அவங்க ரொம்ப பயந்துருவாங்க, அதான் அப்படி சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கு, நான் அப்புறமா சொல்கிறேன். வாங்க போகலாம். சைட்டுக்கு போயிருந்தேன், ஒரு கல் தவறி மேல விழுந்துருச்சு, அவ்வளவுதான். சின்ன கல். என்னடா சொல்ற நீ? சார்தான் என்ன வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. எங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர்கிட்ட காட்டிட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவனுக்கு நேரமே சரியில்லைப்பா. அம்மா, என்ன பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. வந்தவரை கவனிங்க. அவர்தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு. டயர்டா இருப்பார்ல, ஏதாவது குடிக்க கொடுங்க. இல்ல பிரதர், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் கிளம்புறேன். என்ன நீங்க, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அப்படியே போறேன்னா எப்படி? உட்காருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். அம்மா, காஃபி கொண்டு வாங்க. இரு தம்பி, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. வெண்மதி, அன்போட ஃப்ரெண்டு வந்திருக்கான், கொஞ்சம் காஃபி போடணும். அதான் போட்டுட்டு இருக்கேன். போடுறியா? சரி, நீ போட்டு வை, நான் வந்துடுறேன். டாடி, தலையில ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? வா உட்கார சொல்றேன். ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான். கிரிஷ், இது என்னோட ஒன்லி டாட்டர் ஜனனி. ஜனனி, அங்கிளுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் அங்கிள். ஹாய். சரி, நீ போய் விளையாடு. ஓகே, குட் கேர்ள். நான் பேசிட்டு வரேன். மாமா, என்னாச்சு? முதல்ல நீ மாட்டிட்டு இருக்க ஹெட்போனை கழட்டு, அப்பதான் நான் பேசுறது கேக்கும். இப்ப சொல்லுங்க, என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைங்க. சைட்ல ஒரு சின்ன கல்லு வந்து அவர் மேல விழுந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன, கரெக்ட் தானே சார்? பை த வே, இது என்னோட அத்தை பொண்ணு பூஜா. வணக்கம் சார். வணக்கங்க. சரி பூஜா, நீ போய் கேம் விளையாடு, போ. ப்ரோ, எல்லாரையும் அறிமுகப்படுத்தினீங்க, உங்க ஒய்ஃப் என்ன அறிமுகப்படுத்தலையே? ஏதாவது கிச்சன்ல வேலையா இருக்காங்களா? மேல இருக்காங்க. சரி சரி, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க ரெஸ்ட் எடுத்தோம். அவ இறந்து ஒரு வருஷம் ஆக போதுங்க. I'm sorry. என்னோட மொத்த சந்தோஷமும் அவதான். அஞ்சு வருஷம் வாழ்ந்தது போதும்னு போய் சேர்ந்துட்டேன். அம்மா, உங்க ஃப்ரெண்ட காணும் கோயில தேடிட்டு இருந்தீங்களே, கிடைச்சிட்டாங்களா? இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவளை நான் தேடிட்டு தான் இருக்கேன். அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. ராம் நம்மளை தேடுற விஷயம் அன்பு சருக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல. நடுவில் ஒரு முறை இன்னைக்கு நான் உங்களை சந்திச்ச மாதிரி அதே சுச்சுவேஷனில் அவளை நான் பார்த்தேன்.
அவளை நான் காப்பாத்திட்டு வந்து பார்த்தா அவளை அங்க காணோம். என்னை பார்க்க கூடாதுன்னு அவ போயிட்டாளா இல்ல மறுபடியும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாளான்னு எனக்கு தெரியல. நீங்க அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்க போல.